How does this make you feel, Sint? இந்த மாதிரி வார்த்தைகள் especially உங்களுடைய குரு கிட்ட இருந்து? வேணா வேணா, ஒரு சும்மா உணர்ச்சி வசப்பட்டவர். இவ்வளவு பேருக்கு எதற்க அவரை அழ வைக்க வேண்டாம் நினைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலான்னு. இன்ஸ்டாகிராமில் சித்தார்த்தனுடைய ஃபோட்டோ லாங் ஷார்ட்டில் இருக்கும், நீங்கள் எழுதியிருப்பீங்க, ஆப்ஜெக்ட்ஸ் மே இன் த மிரர் மே அப்பியர் க்ளோசர் தென் தே ஆர். அதற்கான அன்பிற்கும் அவர் மேல் நான் வைத்திருக்கும் மதிப்பிற்கும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சுதான் பேச ஆரம்பிச்சோம், சந்திக்க ஆரம்பிச்சோம். ஸோ இட் இஸ் விஷ்ஃபுல் திங்கிங், ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கணுங்கிறது தான் அதோடைய. நாங்கள் எப்போ கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் கூடாமல் டெக்னீஷியன் கூடாமல் சேர்ந்துருச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்போம் சளைக்காமல். ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமாவாகிவிடும், சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க ரொம்ப லேட்டாகுதுன்னு யாராவது ஞாபகப்படுத்தினாலும். அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சார் விடாயல் டான்ஸ் ரோட்டில் நடந்திருக்கு, மணிரத்னம், பாலகுமார் இவங்க எல்லாரோடையும் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிற்கவே நிற்காது, எங்கள் அங்கே எல்லாம் சொல்லிட்டே நின்று பேசிகிட்டு இருப்போம். சரி எல்லாருமாவது சாப்பிடுவாங்க, தயவுசெய்து சாப்பிடாமல் அப்படி பேசிகிட்டு இருக்காங்கங்கிற அளவுக்கு இந்த பேச்சு நீளம். இப்போ கூட நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்த ஃப்ளைட்டெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக மாறிடுச்சு. அப்போ ஃப்ளைட்டு கிடையாதா, இப்போ பேசிக்கிட்டே கார்லேயே போயிடலான்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக, அது எங்களை ஃப்ளைட் மிஸ் பண்ணவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காது. இல்லாத ஃப்ளைட்டில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் தட்ஸ் வாட் ஐ மெண்ட், ஐ விஷ் வி வேர் க்ளோசர் ஈவன் லாங் பிஃபோர். ஹவ் டஸ் திஸ் மேக் யூ ஃபீல், சிண்ட்? இந்த மாதிரி வார்த்தைகள் எஸ்பெஷலி உங்களுடைய குரு கிட்ட இருந்து? வேணா வேணா, ஒரு சும்மா உணர்ச்சி வசப்பட்டவர். இவ்வளவு பேருக்கு எதற்க அவரை அழ வைக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஓகே, ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எம்எஸ் தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ணுற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டையும் கேப்டன் பண்ணுற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலக்கமோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க திஸ் ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் உங்களுக்கு? What have you learned from them in the generation of actors? That's the most important thing. What you have learned, do you know? That's not a question. That's the first thing. Because I was able to get the money, because I was able to get the money, அவர் என் தோளில் கை போட்டிருக்காரு, நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன். அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது, கற்றது புரியாமல் இருத்தல் தான். அது இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்களெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பவர்கள் இந்த தருணத்தில். எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு, இதுதான் இந்த பந்தாக்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எது வேணால் நான் பஸ்லையாவது ஏறி வந்துடுறேன் சார், நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும், அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நான் வந்து நடிகர் தலைமுறை தேவரமன் படத்துக்கு தப்பித்தவரை 7 மணிக்கு கால்ஷீட்னு சொல்லிடாதீங்க அந்த மனுஷர்கிட்ட அப்படின்னு கெஞ்சுவேன் நான். 7 மணி கால்ஷீட்னு சொல்லிட்டா நல்ல சலவை செஞ்சு கஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட 6:45 சேர் போட்டு வந்து உட்காந்துருவார். இப்போ தான் ஆணி அடிச்சுட்டு போங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவரமன்ல பார்த்தேன். அது அதையும் கற்றுக்கணும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆர்வம் தனியாக அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடலில் போல மீட்டு போகிறேன். சிவன் வர்றதுக்கு முன்னாடி அது மாதிரி ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக இல்லை, கற்றலுக்காக. அதனால் நான் கற்றுக்கிட்டது வந்து இந்த 3 தலைமுறைங்கிறது வந்து இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு கடைசியாக டெர்மினஸில் 1 ஸ்டாப்புக்கு முன்னாடி வண்டி டெப்போவுக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன். அது வந்து டி கே சண்முகம் அவர்கள்
ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்கெல்லாம் அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பது. கே வி சுந்தராம்பாள் அவர்களுடன் எனக்கு பின் வீடு, அவங்க கிட்ட போய் வெக்கமே இல்லாமல் பழனி அப்போ எல்லாம் பாடி காட்டிருக்கேன் நாம. அவங்களாம் அந்த கனிவோட கேட்டுக்கிட்டு எனக்கு இட்லி இட்லி சுட்டு தருவாங்க. அம்மையார்கிட்டயே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டவன் நான், ஞான பழம் இல்லை ஞான இட்லி. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமாக கூட நினைக்கல, பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். These moments, sir, இந்த கதைகள் கேட்கறதுக்கு we feel truly special. Thank you, thank you. இப்போ எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும், மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட. இதுக்கு இதை விட பெரிய பயம் இருக்கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுற்றி சுற்றி நான் ஒரு மரத்தை சுற்றினா 3 மரத்தை சுற்றி ஆடுறாங்க இருந்தாலும் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் தே மேட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி இன் மென் இன் மை மைண்ட். அதனால் எனக்கு ஜோடி இல்லைன்னு இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி இறற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது.